செய்தியை பார்த்து வருகிறோம். TNPSC குரூப் 4 தேர்வு முடிவு எப்போது வெளியாகும் என ஜனவரி தொடக்கத்தில் முடிவெடுக்க வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. குரூப் 4 தேர்வுகள் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற நிலையில் இந்த மாதம் அதற்கான முடிவுகள் வெளியாகும் என முன்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது எப்போது முடிவை வெளியிடலாம் என ஜனவரியில் முடிவெடுக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, இந்த முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படுவது ஏன்? சிவரஞ்சனி, குரூப் 4 தேர்வு என்பது இந்த தேர்வுக்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும், இதன் முடிவுகள் எப்போது வெளியாகும் என்பது சார்ந்த ஒவ்வொரு படிநிலைகள் சார்ந்த எதிர்பார்ப்பும் மிக அதீதமாக இருக்கும். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளிலேயே அதிக பணியிடங்களுக்கான நடத்தப்படக்கூடிய தேர்வு, அதே போல் அதிக தேர்வர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய தேர்வும் இதுதான், குரூப் 4 தேர்வு தான். இந்த தேர்வை பொறுத்தவரைக்கும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடத்தப்பட்டது. 22 லட்சம் பேர் இந்த தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் 84% பேர், அதாவது 18,50,000 பேர் இந்த தேர்வை எழுதியிருந்தார்கள். இவர்களுக்கான தேர்வு முடிவுகள் ஆண்டு திட்ட அட்டவணை என்பதை ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் வெளியிடுவார்கள். அதன்படி குரூப் 4 தேர்வுக்கான அந்த முடிவுகள் என்பது செப்டம்பர் மாதத்தில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஆண்டு திட்ட அட்டவணையிலும் கூட ஜூன் மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் என்றிருந்தது. அப்படியாக இருந்தாலும் கூட நவம்பர் மாதத்தில் வெளியாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பிறகு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அந்த தோராயமாக இந்த தேர்வு தேதிகள் இந்த காலகட்டத்தில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த அட்டவணையில் டிசம்பர் மாதத்தில் குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதன் காரணமாக டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்தே இந்த தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற கேள்வி எழுந்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த குரூப் 4 தேர்வுக்கான அந்த தாமதம், முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அதிகமான தேர்வுகள் எழுதியது என்ற தேர்வு என்பதை தாண்டி ஹையரார்க்கியில் நிறைய சேஞ்சஸ் குரூப் டிஎன்பிஎஸ்சி சந்திச்சிருக்கிறாங்க. சேர்மேனோட பதவிக்காலம் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி சிஓஇ தேர்வு கட்டுப்பாட்டாளர், அவருடைய பொசிஷனும் மாற்றப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி கிரண் குராலா ஐஏஎஸ் இருந்தார், இப்போ வந்து அவரை மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த குரூப் 4 தேர்வுக்கான அந்த கரெக்ஷன் பணிகள் எல்லாமே முடிவடைஞ்சிருக்கு. இந்த தேர்வு முடிவுகளை மேனுவலா செக் பண்ணக்கூடிய அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய கமிட்டியினுடைய கூட்டம் என்பது சமீபத்தில் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ஜனவரி மாத தொடக்கத்தில் மீண்டும் அந்த கூட்டம் கூடும் போது குரூப் 4 தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடலாம் என்பது தெரிய வரும். இதில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. டிசம்பர் மாதத்தில் குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தேர்வர்களும் சார்ந்த பல கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள். ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பின்படி 7,301 பணியிடங்கள் இருக்கின்றன. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் அரசு தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. ஆவின் ஈவி மாதிரியான பல அரசு வாரியங்களுடைய பணிகளும் கூட டிஎன்பிஎஸ்சி மூலமாகவே நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. எனவே அந்த பணிகள் குரூப் 4 மூலமாக நிரப்பப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தற்பொழுது அந்த பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது தேர்வர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மேலும் தேர்வர்கள் இந்த தேர்வு முடிவுகள் தாமதம் காரணமாக என்ன மாதிரியான சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் என்பது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு போட்டித் தேர்வு